मि नुण्य कम नुण्य
குறித்த புள்ளிக்குரியதாக அந்த செறிவு மாற்றம் இருக்கும். அதைத்தான் நாங்கள் கணநிலை தாக்க வீதம் என்று சொல்லி பார்த்து மிகச்சிறிய நேர மாற்றத்துக்கு ஏற்பட்ட செறிவு மாற்றம் என்று சொல்லி சொன்ன நாங்கள் கணநிலை தாக்க வீதம். இதை அவர்கள் நுண்கணித முறையில வகையீட்டின் மூலமாக காணலாம், டிசிங்கள் டிடி என்று எழுதலாம். அப்ப நாங்கள் செறிவு மாற்றத்தை இப்படி எழுதுறது போல அவர்கள் எழுதுவார்கள் தாக்க வீதம் ஆர் டிசி டிஐஓ த்ரீ மைனஸ் இந்த செறிவு. டிஐஓ த்ரீ மைனஸ் இந்த செறிவு என்பது மிகச்சிறிய செறிவு மாற்றம், டிடி மிகச்சிறிய நேரத்தில் ஏற்பட்ட மாற்றம். எங்களால் இது உணர கஷ்டமாக இருக்கும், பயோ படிக்கிறவர்களுக்கு இது வகையீடு என்பதே பிரச்சனையாக இருக்கும். உண்மையில ஒவ்வொரு கணமும் மாற்றப்பட்டு கொண்டு போனால் அதை வகையீட்டின் மூலமாகத்தான் காண வேண்டும். இப்ப நீங்கள் ஈர்ப்பு புலம் என்ற ஒரு பாடம் பிசிக்ஸ்ல படித்தால் எங்களோட ஈர்ப்பு புலம் வெப்ப இல்லாம போகும் என்று சொன்னா நாங்கள் எங்கேயோ ஒரு தூரத்துல போய் இல்லாமல் போகும், தப்பல் போகும் என்று சொல்லுவீங்க. நீங்கள் பூமியில இருக்கிற ஈர்ப்பு புலத்தையும் அங்கே இருக்கிற ஈர்ப்பு புலத்தையும் கழிச்சு வித்தியாசம் காணுவீங்க. ஆனால் கீழிருந்து மேல் நோக்கி செல்ல செல்ல ஈர்ப்பு விசை குறைகிறத உணரலாம். அப்ப இதுல எல்லாம் உண்மையாக வகையீட்டின் மூலமாகத்தான் இதை மாற்றத்தை நீங்கள் கணிக்க வேணும். அப்ப உண்மையான தாக்க வீதம் கணிக்கிறாங்கன்னா வகையீட்டால கணிக்கணும், ஒரு செறிவு மாற்றத்தை வகையிட்டு வேணும். இதங்கட சிலபஸ்ல மென்ஷன் பண்ணப்படையில இதுல கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே இது சில மாணவர் குழப்பமாக இருந்திருக்கு, நீங்கள் இது எழுதிக்கணும். இந்த ஃபைனல் பேப்பர்ல கூட இந்த கேள்வி தான் கேட்கப்பட்டிருக்கு, தாக்க வீதத்தை கோவையாக தர சொல்லி கேட்டிருக்கலாம். சரி, அப்ப நுண்கணிதம் என்பது வகையீட்டு அழகான்றது. இப்படி நீங்க ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யலாம்னா எழுதலாம், ஆர் சமன் விவர் சார்பாக எழுதலாம், டி ஐ இந்த செறிவின் கீழ் டிடி மிகச்சிறிய நேர மாற்றத்தில் ஏற்பட்ட செறிவு மாற்றம் என்பதை இது குறிக்கும். அப்ப இதெல்லாம் கணநிலை தாக்க வீதமாக கருதப்படும், எந்த கணத்துல அதாக இருக்கும். இதுல நாங்கள் ஒரு வீச்சில தான் காண்றோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் இதுக்கும் இதுக்கும் இடையில தான் காண்றோம் தாக்க வீதம். செறிவு மாற்றம் சி ஒன்ல இருந்து சி டூ அதுக்கு அடுத்த நேரம் தான் பார்க்க வகையிட்டா அப்படி வராது. சரியா, அடுத்த வி பாட்ட பாருங்க. அது கீழுள்ள தாக்கத்தினை கருதுக, ஏ பி சி விளைவுகள் பரிசோதனை முறையிலான தாக்க வீதத்துடன் தொடர்பு பின்வருமாறு என்று சொல்லியிருக்கு. அப்ப ஒரு தாக்கம் தரப்பட்டிருக்கு, சரிதான், ஒரு தாக்கம் இங்க தரப்பட்டிருக்கு. அந்த தாக்கத்துல ஏயும் பியும் சியும் தாக்கீடா இருக்கு, அது விளைவாக மாறுது. ஏயினுடைய பீசமானம் எக்ஸ் என்றும் பியினுடைய பீசமானம் ஒய் என்றும் சியினுடைய பீசமானம் செட் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, ஏயினுடைய பீசமானம் எக்ஸ், பியினுடைய பீசமானம் ஒய், சியினுடைய பீசமானம் செட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு வீத விதி கோவை தரப்பட்டிருக்கு, ரேட் வந்து கே, ஏ இந்த சிமோலே, பி இந்த சிமோல் வி, சி இந்த சி என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க பீசமான குணம் எக்ஸ் ஒய் செட் என்று குறிப்பிட்டிருக்கு, இதுல வரிசை ஏபிசி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இது கேள்வி இலகுவானது. ஏ சார்பான தாக்க வரிசை என்று கேட்டிருக்கு. ஏ சார்பான தாக்க வரிசை என்பது எக்ஸா ஏ ஆண்டு நீங்கள் யோசித்தால் இதுல குறிப்பிடப்படுறதுதான் தாக்க வரிசை. அப்ப ஏ சார்பான தாக்க வரிசை முதலாவது, ஏ சார்பான தாக்க வரிசை சிமோலே. இந்த வீத விதியில தான் தாக்க வரிசை இருக்கும். இதுல இருக்கிறது மூலக்கூட்டு திறன். மூலக்கூட்டு திறன் வந்து வரிசையாக அமையலாம், அது முதன்மை தாக்கமாக இருந்தால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி அமையும் என்று இல்லை. சரிதானே, அப்ப வி சார்பான தாக்க வரிசையும் சிமோல் பி ஆக இருக்கும், சி சார்பான தாக்க வரிசை சிமோல் சி ஆக இருக்கும். அவர்கள் சில இடத்துல எக்ஸ் ஒய் செட் சார்பில் நீங்கள் எழுதலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இங்க முதன்மை தாக்கம் என்று குறிப்பிடப்படாதால நாங்கள் எழுதியலாது. ஆகவே இந்த வீத விதியில இருக்கிற குறியீடுகளை எழுதி கொள்ளலாம். மொத்த வரிசை ஏ சக பி சக சி, இதுதான் தாக்கத்தினுடைய மொத்த வரிசை. ஒவ்வொரு வினாவிற்கும் அஞ்சு புள்ளி வீதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க. தாக்க வீத மாறிலி கே அப்படி என்று சொல்லியிருக்கு. தாக்க வீத மாறிலி கேயை பற்றி இதுல ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா, தாக்க வீத மாறிலி கேயை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். ஏனென்றால்
தாக்கவித மாறிலிக்கே எவ்வாறு வெப்பநிலை டி கெல்வினுடன் மாறுகின்றது என்பதை கீழுள்ள அச்சில் வரைந்து காட்டுகிறது சொல்லி. அப்ப முதல்ல தாக்க வீத மாறிலி கே பத்தி நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். ஏயும் பியும் தாக்கி விளைவார ஒரு தாக்கத்தை கருதுவோம். இந்த தாக்கத்திற்கு வீத விதி ஆர் சமன் கே ஏ இந்த செறிவிண்ட எம்மாம் அடுக்கு பி இந்த செறிவிண்ட எண்ணாம் அடுக்குன்னு அமையும். சரி, ஏ இந்த செறிவிண்ட எம்மாம் அடுக்கு பி இந்த செறிவிண்ட எண்ணாம் அடுக்குன்னு அமையும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஆர் சமன் கே ஏ இந்த எம்மாம் அடுக்கு பி இந்த எண்ணாம் அடுக்கு. கே என்பது ஏ இந்த செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆகவும் பி இந்த செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆகவும் இருந்தால் கே ஆருக்கு சமனாக இருக்கு. ஆர் சமன் கே ஆக இருக்கு. சரி, அவருக்கு கவனிச்சு கொள்ளுங்க. தாக்கிகளினுடைய செறிவுகள் ஒருமையாக இருந்தார், இங்க ஓரலகு தான் உண்மையாக வரையறுக்கப்படணும். உங்களோட கைட்ல ஒருமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஓரலகாக இருந்தால் தாக்க வீதத்திற்கு கே சமனாக இருக்கும். தாக்க வீதத்திற்கு கே சமனாக இருக்கும். அப்ப தாக்க வீத மாறிலி கே என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் தரப்பட்டிருக்கு. எழுதுப்போம். ஒவ்வொரு தாக்கிகளினதும் செறிவுகள் ஒரு ஒருமையாக இருக்கும் போது உள்ள தாக்க வீதம் தாக்க வீத மாறிலி ஆகும். இதுகள் எல்லாம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆக இருந்தால் ஆர் சமன் கே ஆக இருக்கும். ஒரு ஒருமையாக இருக்கும் போது தாக்க வீதம் வீத மாறிலி ஆகும். அப்ப தாக்க வீதம் வெப்பநிலையோடு எப்படி மாறும் என்பதை பொறுத்து கேயும் வெப்பநிலையோடு மாறும். அப்ப எங்களுக்கு தெரியும், வெப்பநிலையை அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும், ஆனால் அது அதிகரிக்கிற வீதம் அதிகரிக்கும். ஆகவே கேக்கும் இதேதான் நடக்கும். அப்ப கேக்கும் வெப்பநிலைக்குமான விரைவிலை தாக்க வீதம் எப்படி மாறுமோ அதே மாதிரிதான் கேயும் மாறும். ஆர் சமன் கே ஆக வாரதாக வெப்பநிலையோட தாக்க வீதத்துக்கு என்ன மாற்றம் இருக்கோ அதே மாற்றம் தான் கேக்கும் இருக்கும். சரியா? எங்களோட ரிசோர்ஸ் புக்ல தாக்க இயக்கவியல் பாடத்துல 31 பக்கத்துல வீத மாறிலி கேயும் தாக்க வீதம் ஆரையும் ஒப்பிட்டு இருக்கணும். அந்த அட்டவணை இருக்கும், அவங்களோட நோட்ஸுக்கு உள்ளடைய கொள்ளணும். சரியா? ஓகே, இதோட நான் கூட வகுப்பு நிறைவு செய்து கொள்றேன். அடுத்த வகுப்பு புத்தகத்தை வச்சிருங்க கட்டாயம். என்ற இதில் அங்கால கேள்வி உறவு செய்வோம். சரி, ஓகே.